ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சிட்லன்ஸ் மியூசிக். இன்னைக்கு திருப்பி ஒரு தமிழ் பாட்டு பார்க்க போறோம். என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றிக்கு ஒரு டியூட்டோரியல் போட சொன்னீங்க. ஸோ ஹியர் கோஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் பாட்டு கேட்டேன். இது முன்னாடியே கேட்டிருக்கேன் சின்ன வயசுல, பட் அதுல கிட்டார் வாசிக்கணும்னு இது வரைக்கும் யோசிச்சது இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஆல் வியூவர்ஸ். இதே மாதிரி வியூஸ் என்னோட எல்லா வீடியோஸும் பார்த்துட்டே இருங்க. அண்ட் ப்ளீஸ் டூ ஷேர் மை வீடியோஸ். முடிஞ்சா இப்போ நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஒன்றும் இல்லை, பெருசா ஐ டோன்ட் ஏர்ன் எனி திங் அவுட் ஆஃப் இட். ஒரு ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் வந்தா ஒரு ஒரு சந்தோஷம் தான். யூ மேக் மை டே. ஸோ கமிங் டு த சாங், இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங். ஹேரா மூவி இது, அண்ட் ரொம்ப அழகா பாடியிருப்பாங்க. ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்தேன், தேடினேன் எப்படி இதை வாசிக்கிறதுன்னு யோசிச்சேன். அண்ட் த கார்ட்ஸ் ஆர் பிரிட்டி டிஃபிகல்ட். ஸோ ஐ டிவைஸ் அ வெரி சிம்பிள் வே டு பிளே திஸ் சாங். யூஸ்வலா பி மைனர்ல இருந்து வாசிப்பாங்க. ஸோ ஐ ஒரு வாட் ஒரு ஒரு ஸ்டெப் டிரான்ஸ்போஸ் பண்ணி ஏ மைனர் சிம்பிள் கார்ட்ஸ் வச்சிருக்கேன். கன்சிக்வென்ட்லி இந்த சப்சிக்வென்ட்லி இந்த வீடியோ யூ வில் சி. ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சாங் கவர் பார்ப்போம். ட்ரை பண்ணுறேன் இந்த பாட்டை பாடுறதுக்கு. ரொம்ப அழகான பாட்டு, அண்ட் லிரிக்ஸ் கூட வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ எதிரில் லிரிக்ஸ் இருக்கு. இந்த வாட்டி கண்ணு மூட்டு பாட மாட்டேன், லிரிக்ஸை பார்த்து தான் பாடுவேன். ஸோ தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த சாங் கவர், அதுக்கப்புறம் டியூட்டோரியல் போகலாம். வெரி சிம்பிள் கார்ட்ஸ், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இஸ் எவர் கிரீன் ஏ மைனர் கார்ட். அண்ட் பை த வே, கேப்போ நான் இங்கே போட்டிருக்கேன் டு ஃபெசிலிட்டேட் மை சிங்கிங். அண்ட் கிட்டத்தட்ட ஒரிஜினல் ஸ்கேலும் இப்படி தான் இருக்கும். ஸோ அட்வைஸ், நீங்கள் ஒரு கேப்போ வாங்கிடுங்க, வாங்கிட்டு யூஸ் இட், இட் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். இப்போ நான் கேப்போ இல்லாமல் சொல்லி தரேன், ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கார்ட் ப்ராக்ரெஷன். அதுக்கப்புறம் கேப்போட வாசிக்கலாம், ரைட்? ஸோ ஜென்ரலி இதை வாசிக்கிறதுக்கு யூ பிளேஸ் த கேப்போ இந்த செகண்ட் ஃப்ரெட், ரைட்?
இப்ப அதை விட்டுருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் கார்ட் ப்ரோக்ரஷன் மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் ஏ மைனர், ரைட். ஏ மைனருக்கு வந்து உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து செகண்ட் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் ஃப்ரெட்டில் வைங்க, மிடில் ஃபிங்கரை வந்து தேர்ட் ஸ்ட்ரிங் செகண்ட் ஃப்ரெட்டில் வைங்க, அண்ட் ரிங் ஃபிங்கரை வந்து சாரி மிடில் ஃபிங்கரை ஃபோர்த் ஸ்ட்ரிங் செகண்ட் ஃப்ரெட்டில் வைங்க, அண்ட் ரிங் ஃபிங்கரை வந்து தேர்ட் ஸ்ட்ரிங் செகண்ட் ஃப்ரெட்டில் வைங்க, அண்ட் தம்பை வச்சுட்டு சிக்ஸ் ஸ்ட்ரிங்கை மியூட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் நம்பர்ட் கீழேருந்து மேலே 1, 2, 3, 4, 5, and 6, ரைட். ஸோ இதை மியூட் பண்ணிவிடுங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் ஏ மைனர். நெக்ஸ்ட் கார்ட் இஸ் ஜி மேஜர். திஸ் இஸ் ஜி மேஜர். நிறைய பேர் வேற வேற மாதிரி பிடிப்பானுங்க. A lot of people hold it like this. என்னோட மெத்தட் சொல்லி கொடுத்துட்றேன். பிளேஸ் யுவர் மிடில் ஃபிங்கர் ஆன் த சிக்ஸ்த் ஸ்ட்ரிங் தேர்ட் ஃப்ரெட், இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆன் த ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் செகண்ட் ஃப்ரெட், அண்ட் ரிங் ஃபிங்கர் எடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் தேர்ட் ஃப்ரெட்டில் வச்சுருங்க. திஸ் இஸ் யுவர் ஜி மேஜர். நெக்ஸ்ட் கார்டு உங்களுக்கு தேவை இஸ் அன் எஃப் மேஜர். இந்த பாட் கார்டு நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணுங்க. நோ மேட்டர் நீங்கள் பிகினராக இருக்கலாம், இல்லை இன்டர்மீடியட்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், பட் என்ன லெவலில் இருந்தாலும் இந்த பார் கார்ட் கற்றுக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பி அ கிட்டார் பிளேயர். ஸோ அதுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு பார் கார்ட் எப்படி வாசிக்கணும்னு தெரியும்னா, ப்ளீஸ் செக் த டிஸ்கிரிப்ஷன் பிலோ. ஐ ஹாவ் மை வீடியோஸ் ஆன் தெர் இஸ் அ பிளேலிஸ்ட் ஆன் பிகினர் கிட்டார் லெசன்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுத்துருப்பேன். நானே ஒரு பிகினர் தாங்க, நானே கற்றுக்கிட்டு எப்படி அதோட ஷார்ட்கட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ கமிங் பேக் டு த ஸ்டோரி, உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சுட்டு ப்ளீஸ் பார் த ஃபர்ஸ்ட் ஃப்ரெட், அண்ட் உங்களோட ரிங் ஃபிங்கரை ப்ளீஸ் பிளேஸ் இட் ஆன் ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் தேர்ட் ஃப்ரெட், லிட்டில் ஃபிங்கரை வந்து ஃபோர்த் ஸ்ட்ரிங் தேர்ட் ஃப்ரெட்டில் வைங்க, அண்ட் மிடில் ஃபிங்கரை வந்து தேர்ட் ஸ்ட்ரிங் செகண்ட் ஃப்ரெட்டில் வைங்க. திஸ் இஸ் யுவர் எஃப் மேஜர். இதுவே ரெண்டு ஸ்டெப் நீங்கள் வந்து ரைட்டில் தள்ளினீங்களா, இட் இஸ் ஜி மேஜர் அகேன். இது தேவைப்படும் பாட்டில். ட்ரை பண்ணுங்க, ட்ரை டு பிளே திஸ். அதர்வைஸ் யூ கேன் பிளே ஓபன் ஜி இட் செல்ஃப், டசன்ட் மேட்டர், பட் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரைட். நெக்ஸ்ட் கார்ட் இ மைனருங்க. பிளேஸ் எனி டூ ஃபிங்கர்ஸ் ஆன் ஃபிஃப்த் அண்ட் ஃபோர்த் ஸ்ட்ரிங் ஆஃப் செகண்ட் ஃப்ரெட். இந்த ரெண்டு வேற வைக்கிறீங்களோ, இது வைக்கிறீங்களோ, இது வைக்கிறீங்களோ, கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். ஐ யூஸ்வலி யூஸ் த மிடில் ஃபிங்கர் அண்ட் த ரிங் ஃபிங்கர், ரைட். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு கார்ட் தேவை, தட் இஸ் அ சி மேஜர். சி மேஜருக்கு வந்து பிளேஸ் யுவர் ரிங் ஃபிங்கர் ஆன் த ஃபிஃப்த் ஸ்ட்ரிங் தேர்ட் ஃப்ரெட், மிடில் ஃபிங்கரை வந்து ஃபோர்த் ஸ்ட்ரிங் செகண்ட் ஃப்ரெட், அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து செகண்ட் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் ஃப்ரெட்டில் வைங்க, அண்ட் தம்பை வச்சுட்டு சிக்ஸ் ஸ்ட்ரிங்கை மியூட் பண்ணுறேங்க. தட்ஸ் யுவர் சி. ஒன் டிஃபிகல்ட் கார்ட் தட் யூ வில் நீட் இஸ் அ சி மைனர். இட் இஸ் இம்பார்ட்டண்ட். அது முடிஞ்சால் வாசிங்க, முடியலன்னா சீரியஸ் சமாளிச்சிடலாம், ரைட். அது எப்படின்னா, ஐ ஜஸ்ட் டீச் யூ தட் கார்ட். யூஸ் யுவர் இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் பார் த தேர்ட் ஃப்ரெட், அண்ட் இந்த பார்லையும் இந்த பார்லையும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் இதை ஃபுல்லாகவே பார் பண்ணிவிடுங்க, நாட் அன் இஷ்யூ. பட் ப்ளீஸ் டோன்ட் ப்ளே த சிக்ஸ் ஸ்ட்ரிங், அதை ப்ளே பண்ணாதீங்க. ஜென்ரலி இதை மியூட் பண்ணணும். உங்கள் இண்டெக்ஸாலே மியூட் பண்ணுவாங்க, பட் பாட்டு வாசிக்கும் போது ஜென்ரலி இட் இஸ் டிஃபிகல்ட் டு மியூட் திஸ் தனியாக. ஸோ நீங்கள் அப்படி பண்ணாலும் கீழே பக்கமாக வாசிங்க, டோன்ட் ப்ளே ஆன் த ஹெட், ரைட். அண்ட் ப்ளேஸ் யுவர் லிட்டில் ஃபிங்கர் ஆன் தேர்ட் ஸ்ட்ரிங் ஃபிஃப்த் ஃப்ரெட், உங்கள் ரிங் ஃபிங்கர் on 4th string 5th fret, and middle finger on 2nd string 4th fret, right. That's your C minor. இது எடுத்துட்டா இட் இஸ் சி, ரைட். அதை விட்டுருங்க, அது கிளாஸில் அது பிகினர் கிட்டார் லெசன்ஸில் பாருங்க, யூ வில் லேர்ன் எவ்ரி திங். ஸோ தீஸ் ஆர் த கார்ட்ஸ். இப்போ பாட்டுக்கு போகலாம். ஸோ த சாங் ஸ்டார்ட்ஸ், அண்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த இன்ட்ரோ. ரொம்ப சிம்பிளுங்க, வெரி வெரி சிம்பிள். You play the open 5th string. I don't know if you're able to see my pick. Open 5th string. Right? அதுக்கப்புறம் second fret 5th string. Then open again. Basically. Then 6th string ல 3rd fret. Right? Right?
அதுக்கப்புறம் ஓப்பன் ஃபிஃப்த் ஸ்ட்ரிங், தென் ஃபிஃப்த் ஃப்ரெட் ஃபிஃப்த் ஸ்ட்ரிங், தென் தேர்ட் ஃப்ரெட், தென் செகண்ட் ஃப்ரெட். ஸ்லோவாக காட்டுறேன். Again. Then 6th string 3rd fret slide to 5. Okay, ஒரு வாட்டி ஃபுல்லா பார்க்கலாம் ஸ்லோவா. So start with an A minor, four times. Strumming pattern subsequently na soli tare. So starting ni partha parvai koru nandri ki A minor. Ni partha parvai koru nandri ki G major. Nandri. Then again. நம்மை சேர்த்த இரவுக்கு ஒரு நன்றி. Now F major. அயராத இளமை சொல்லும். Then G major. G major and E minor. நன்றி நன்றி. Okay. நன்றி நன்றி. திருப்பி ஒரு வாட்டி பாருங்க. பார்த்த பார்வை கொரு நன்றி, நம்மை சேர்த்த இரவு கொரு நன்றி. F major. அயராத இனமை சொல்லும். Then G major, E minor. நன்றி நன்றி. அகலாத நம் அகலாத இனமை சொல்லும். நன்றி நன்றி. அதுக்கப்புறம் திருப்பி A minor 4 times. நான் என்று சொன்னி நீ என்பதே நீ நான். இனி மேலும் மேலும் கேட்காதே இது போல் வேறெங்கும் சுகம் இல்லை. C major. உயிரே. Then C minor. Right? So உயிரே. Then இப்போ வந்து ஒரு மிக்சர் ஆஃப் ஆல் ஃபோர் கார்ட்ஸ். G major. F major. E minor. Right? So. பாட்டு இவ்வளோதான். பாட்டு இந்த கார்ட்ஸே தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். பாட்டு இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. இன்னொரு ஸ்டான்ஸாக இருக்கு. கார்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த சி மேஜர் அண்ட் சி மைனரை மறக்காதீங்க. அழகாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்ட்ரமிங் பேட்டர்ன் போகலாம். ஸ்ட்ரமிங் பேட்டர்ன் ரொம்ப சிம்பிளுங்க. முன்னாடி இருந்த பாட்டு மாதிரி தான். டவுன் டவுன் அப் டவுன் அப் டவுன் டவுன் அப் டவுன் அப் அவ்வளோதாங்க. Right?
ஸோ ஒரு வாட்டி இதோ கார்ட்ஸ் கூட பார்க்கலாம் அதுக்கு மட்டும் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரம் அவ்வளோதாங்க லெட் மீ ஜூம் அவுட் ஹாய் வெல்கம் பேக் மீட் மை டாக் திஸ் இஸ் கோகோ ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு சீ ஹர் கோகோ சே ஹாய் ஸோ ஷீ இஸ் ஃப்ரம் ஹிமாலயஸ் ஸோ கைஸ் யூ சீன் த சாங் கவர் டியூட்டோரியல் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி ப்ளீஸ் டூ ஷேர் மை வீடியோஸ் அண்ட் இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது வேணும்னா எனக்கு ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் நான் அது ப்ரிப்பேர் பண்ண முடியும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லித்தர முடியும் அண்ட் யா டோன்ட் ஃபர்கெட் டு யூஸ் த கேப்போ அந்த செகண்ட் ஃபிரிட் ரைட் அதை கண்டிப்பாக பண்ணுங்கள் மறக்காதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ் சியர்ஸ் ப்ளீஸ் பி சேஃப் வெளியில் எங்கேயும் போகாதீங்க ஜாலியாக யூடியூப் பாருங்கள் கிட்டார் கற்றுக்குங்க அண்ட் ஹேவ் ஃபன் சியர்ஸ்